ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் குயின். நீங்கள் இப்போ நான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 kg நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். இதை வந்து 1/2 hour வந்து நம்ம வந்து ஒரு 50 g தயிர், அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃபர்ஸ்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம 7 ஏலக்காய் எடுத்துருக்கோம். 1 teaspoon வந்து சோம்பு எடுத்துருக்கோம். 1 tablespoonக்கு கசகசா, 1 teaspoon அளவுக்கு வவந்து கல்பாசி, அப்புறம் 3 அன்னாசிப்பூ, 1 biryani இலை, 8 கிராம்பு. எந்த அளவுக்கு நம்ம கிராம்பு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பட்டை, அப்புறம் 1 ஜாதிபத்ரி, அதுக்கப்புறம் 4 tablespoonக்கு நம்ம தனியா எடுத்துருக்கோம். 2 tablespoonக்கு வந்து நம்ம மிளகு, 2 tablespoonக்கு சீரகம், அப்புறம் 15 எண்ணிக்கைக்கு நம்ம வந்து காஞ்ச வத்தல் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து 1 cup வந்து துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து 3 medium size தக்காளியை இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் 75 g எடுத்து குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சிறிது மல்லி இலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு பேனை வந்து நல்லா காய வச்சு அதில் வந்து 1 tablespoon ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதுலேயே 1 tablespoon ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல 1 cup தேங்காய் துருவல், அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் துருவல் நல்லா ப்ரௌனிஷாக நம்ம வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஸ்பைசஸையும் நம்ம அந்த தேங்காய் துருவலையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இதோ இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கலருக்காக 1 tablespoon காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். அதோட வந்து 2 tablespoon வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெள்ளதை சேர்த்துருக்கோம். அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஊற வச்சிருந்தா அந்த நாட்டுக்கோழியும் இதோட நம்ம இப்போ சேர்த்துடலாம். எல்லா பீஸ்லேயுமே அந்த மசாலா படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அந்த நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து தானே வந்து நம்ம அந்த கிரேவியை ஆட் பண்ணோம், அதே ஜாரில் வந்து 1/2 tumbler இல்லைனா 1 tumbler வந்து தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததும்
இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொழம்பு நல்லா கொதிக்குது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக மல்லியிலை தூவி நம்ம டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்பை நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோ நம்மளோட சுவையான ஆரோக்கியமான செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த நாட்டுக்கோழி குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதே டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அடுத்த செகண்டே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ டியர் சைக்கிக்ஸ். மறக்காம ஸ்மெல் பண்ணுங்க. சின்னதாய் ஒரு ஸ்மைல் சிந்திடு நட்பின்.